அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிலவு பூமியை ஒரு நீள்வட்ட பாதையில் சுற்றி வர சராசரியாக 29 முதல் 30 நாட்கள் ஆகின்றது. பூமிக்கும் நிலவிற்கும் இடையே உள்ள சராசரி தொலைவு 384,403 கிலோமீட்டர் ஆகும். ஈர்ப்பு விசை காரணமாக நிலவு பூமியை நோக்கி எப்பொழுதும் ஒரு பக்கத்தையே காட்டுகின்றது. புவியின் வான்பரப்பில் அன்றாடம் தோன்றும் வானியல் பொருட்களில் சூரியனை அடுத்து இரண்டாவது வெளிச்சமான வான்பொருள் நிலவுதான். 1969 அப்பல்லோ 10 செயற்கைக்கோள் அனுப்பிய நிலவின் மேற்பரப்பு புகைப்படத்தில் நிலவு பிளந்ததற்கான அடையாளம் கண்டறியப்பட்டது. நிலவின் மேற்பரப்பு புகைப்படத்தில் 300 கிலோமீட்டர் நீள பிளவு காணப்பட்டது. அந்த பிளவு ஓர் ஆப்பிளை இரண்டாக அறுத்து மீண்டும் இணைத்ததை போன்று இருந்தது. இதற்கான காரணத்தை விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இதற்கு அரபியன் பிளவு என்று பெயரிட்டனர். காரணம், சந்திரன் பிளந்தது என்ற நம்பிக்கை அரேபிய முஸ்லிம்களிடம் இருந்ததுதான். முஸ்லிம்களின் நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் விதமாக இந்த பிளவு அமைந்துள்ளது என்பதே இந்த பெயர் வர காரணமாகும். முஸ்லிம்கள் நம்பிக்கை கொள்ள காரணம், அல்லாஹ் அல்குர்ஆனில் அப்படியான ஒரு நிகழ்ச்சியை குறிப்பிடுகின்றான். நேரம் நெருங்கிவிட்டது, சந்திரனும் பிளந்து விட்டது. எனினும் அவர்கள் ஓர் அத்தாட்சியை பார்த்தால் புறக்கணித்து விடுகின்றார்கள். இது வழமையாக நடைபெறும் சூனியம்தான் என்றும் கூறுகின்றார்கள். இவ்வசனத்தில் சந்திரன் பிளந்து விட்டது என்று கூறப்பட்டுள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்மை இறைவனின் தூதர் என்று கூறிய போது அதற்குரிய அத்தாட்சியை அன்றைய மக்கள் கேட்டார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்தில் சந்திரனை இரண்டாக பிளந்து காட்டினார்கள், அனைவரும் பார்த்து கொள்ளுங்கள் என்றும் மக்களிடம் கூறினார்கள். ஆதாரம் புகாரி. இந்த நிகழ்ச்சியைத்தான் இவ்வசனம் சுட்டி காட்டுகின்றது. சந்திரன் இரண்டாக பிளப்பதும் பிறகு ஒன்று சேர்வதும் சாத்தியமற்றது என்று சிலர் கருதலாம். திருக்குர்ஆனில் இறைவன் தனது தனிப்பெரும் ஆற்றலால் நிகழ்த்திய அற்புதங்களை கூறும்போது அதற்கான சான்றுகளையும் உலகில் விட்டு வைத்திருக்கின்றான். இறை மறுப்பாளர்களுக்கு ஒரு அத்தாட்சியாக இறைவன் கூறுவது போன்று சந்திரன் பிளந்ததற்கான சான்று சந்திரனிலேயே பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதே இந்த கண்டுபிடிப்பிலிருந்து அறிந்து கொள்ளலாம். இந்த தகவல் அமெரிக்க அரசால் தமிழ் உட்பட உலகின் பல மொழிகளில் வெளியிடப்பட்ட அமெரிக்கன் ரிப்போர்ட்ஸ் என்ற மாத இதழில் புகைப்பட சான்றுடன் வெளிவந்தது. இதன் மூலம் திருக்குர்ஆன் இறைவனின் வேதம் என்பதை உறுதிப்படுத்துகின்றது.